ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் பேசுறோம். சில மனிதர்கள் வந்து எதிர்மறையானவர்கள், அதாவது மனிதர்கள் இல்லாத ஒரு அரக்கத்தனமான ஜென்மங்களை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தான கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் GBR இன் TMT கம்பிகள். திரு அண்ணாமலை ஒரு ஆளுகின்ற தேசிய கட்சியின் தலைவர், அவர் ஏனாதானு பேசுற நபரும் கிடையாது. நல்லா படித்தவர், திறமைசாலி, இன்னொன்னு சிறப்பா செயல்படக்கூடிய ஒருவர். அவர் யாரையும் முகஸ்துதிக்கு என்ன மாதிரி அவரு முகஸ்துதிக்கெல்லாம் பேச மாட்டார். அவரும் உள்ளத்திலேருந்து பேசுறவர் தான். அவர் அவருடைய கருத்தை நானே நீ கேட்டுட்டு இருந்தேன். அவர் எதை வச்சு சொல்றாருங்கிறத தேர்தல் முடிஞ்சதை நம்ம பார்க்கணும். அவர் ஒரு கருத்து சொல்றாருன்னா அவர் சும்மா என்ன புகழ்ந்து பேசணுங்கிற அவசியம் அவருக்கும் கிடையாது. அவர் மாதிரி கருத்து சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவரை நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, புரட்சி தலைவர் மீதும் அம்மா மீதும் பாஜகங்கிற கட்சிக்கு பெரிய மரியாதையும் அன்பு இருக்கு. அம்மாவுடைய கட்சி, புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சி வீடாகிவிடக்கூடாது, அது அழிந்துவிடக்கூடாது, அது நல்லவர்கள் கையில வரணும் அப்படின்னு அந்த கட்சி நல்லா இருக்கணும்னு நினைச்சு அவர் பேசியிருக்காரு. நீங்க வேணா டிடிவி தினகரன் அப்படின்னு நபர் சொல்லி நீங்க கேக்குறீங்க. அது இன்றைக்கு ஒரு சொன்னார்ல, ஒரு கான்ட்ராக்ட் கமர்சியலா இருக்காங்க. அங்க வந்து ஒரு 6 பேர் கொண்ட கும்பல், அதை வந்து ஒரு அது பெரிய கட்சிய ஒரு வணிக நிறுவனம் போல் நடத்துறாங்க, வியாபாரத்துக்காக பயன்படுத்துறாங்க. ஒரு பெரிய கட்சி, ஒரு பெரிய இயக்கம். அவர்கள் பிஜேபியை வளர்க்கணும்னு நினைச்சா அந்த கட்சியை அழகிட்டு சொல்லுவார். ஆனா அந்த கட்சி தேர்தல் முடிஞ்சதும் இவர்கள் கையில வரும்னு சொல்றது நான் என்ன பார்க்கல. அம்மாவுடைய தொண்டர்கள்ட்ட அந்த கட்சி வந்து சேரும், உண்மையான தொண்டர்கள்ட்ட. அந்த கட்சி நல்லா இருக்கணுங்கிற நல்ல இடத்துல அவர் பேசியிருக்கார். ஒரு தேசிய கட்சி, இந்தியாவை ஆள்கிற கட்சி, தொடர்ந்து ஆளப்போகிற கட்சி, அதோடைய மாநில தலைமை, 3 ஆண்டுகளாக கிராம கிராமமா சுத்தி என் மண் என் நாடுங்க மக்கள்ங்கிற யாத்திரை போடுறவர், இன்னொன்று எல்லா பகுதியிலும் உள்ள மக்களுடைய மனநிலையை உணர்ந்தவர். அவர் வந்து உள் மனசுலேருந்து பேசுறாரு. அவர் எனக்கு ஆதரவாக பேச வேண்டிய அவசியமும் அவருக்கு கிடையாது. அவர் பேசுறாருன்னா அவருக்கு அம்மாவுடைய இயக்கத்து மேல உள்ள அன்பும் அந்த இயக்கம் நல்லா இருக்கணுங்கிற நல்லெண்ணமும் தான் வெளிப்படும். அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும். என்டிஏ கூட்டணி இந்த தேர்தலில் மோடி அவர்கள் பிரதமராக வரணுங்கிறதுல தமிழ்நாட்டு மக்களும் அவருக்கு ஆதரவு அளிக்கின்ற விதமாக இந்த முறை உறுதியாக நல்ல வெற்றியை பெறுவோம். அதுபோல நல்ல வாக்கு சதவீதத்தை பெறுவோம். அதாவது கோயிலில் உட்கார்ந்து நல்ல விஷயங்களை பத்தி பேசுறோம், ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் பேசுறோம். சில மனிதர்கள் வந்து எதிர்மறையானவர்கள், அவர்கள் பாத்துக்கிட்டால எதிர்மறையான ஒரு உணர்வு வெளிப்படுறவர். ஒரு நல்ல கோயில்ல, அந்த பால் தாயம்மாள் கோயில்ல, அது போன்ற என்ன சொல்றது, ஒரே வார்த்தையில் சொல்றோம், அது போல அதாவது மனிதர்கள் இல்லாத ஒரு அரக்கத்தனமான ஜென்மங்களை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுடைய ஆசை அவங்க சொல்றாங்க. சில திருந்தாத ஜென்மங்கள், சுயநலவாதிகள் இருக்கிறப்போ இதெல்லாம் எப்படி நடக்குது? இதெல்லாம் அந்த பால் தாயமாக நடக்குது. செங்கல் இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் GBR இன் TMT கம்பிகள்.